வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ரியாஸ் கமத் பேசுறேன். இந்த வாரம் சினிமா நானும்ல என்னோட பழைய கலெக்ஷன்ஸ் போட்டோகிராஃப்ஸ் இல்லை அதுலேருந்து சில குறிப்புகள் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்துக்களோட இந்த எபிசோட் ஆரம்பிப்போம். ஏப்ரல் 28ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆன PS2 மிகப்பெரிய எதிர்பார்ப்புலேருந்து மிகப்பெரிய ப்ரொமோஷன்லாம் செய்யப்பட்டு பெரிய அளவுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் செய்யப்பட்ட படம் PS2. அது வசூல் என்றதை அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்போ அந்த படத்தோட மேக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அந்த PS2 கனெக்டடாக எனக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷன்களை பேஸ் பண்ணி நான் என்னுடைய சில என் மனசில் இருக்கிற சில ஆதங்கத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். PS2 இது ரிலீஸ் ஆச்சு, கரெக்டு. ஆனால் இது இப்போ PS1 ஹிட்டுக்கு அப்புறம் படப்பிடிப்பு நடத்தப்பட்டதுன்னா இல்லை, ஒரே நேரத்தில் மொத்த படப்பிடிப்பு முடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த Part 1ன்றத ஒன்று ரிலீஸ் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் பார்த்து அதில் ரெண்டு பாகமாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அதில் Part 1 ரிலீஸ் செய்தது தான் இந்த PS1 பொன்னியின் செல்வன். ஏன்னா ஏற்கனவே நாவலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாவல் அது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே அதை அந்த நாவலை கதையாக ஆக்க முடியாது அப்படின்றத பல நிருபர்கள் பல திரையுலக பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து அந்த கருத்துக்கள்லேயே தன்னுடைய விஷயங்களை வந்து நிறைய பெட்டிகள்லையும் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்றதை நிறைய தெரியப்படுத்தியிருக்காங்க. நம்மளும் அதை பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்டு. உண்மையிலேயே இதை வந்து இவ்வளோ பெரிய நாவலான இந்த மாதிரி சில கதைகள் வந்து 3 மணி நேரத்துக்குள்ளே அடக்க முடியுமா அப்படின்னாக்கா சாத்தியம் இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த OTT என்ற வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சீரீஸ்ன்ற விஷயங்கள் பல இதில் வந்துருச்சு. அந்த வெப்சீரீஸ்ன்றது என்னன்னாக்கா த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த அதர் ஃபார்மேட் ஆஃப் சினிமா, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கொரோனாவுக்கு தாக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் நமக்கு வந்து வாழ்க்கையில் பல இழப்புகள் நமக்கு கொடுத்துருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து குறிப்பாக திரையுலகத்தில் வந்து OTT என்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று அது வந்து உதயமாச்சுன்னு சொல்லணும். அப்படி உதயமான ஒரு விஷயம்தான் இந்த OTT பிளாட்ஃபார்மு. அதில் பல பல லாங்குவேஜஸில் பல வெப்சீரீஸ் ஆங்கிலம் முதற்கொண்டு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதை வந்து நம்ம வந்து பார்த்து மகிழ்ந்து வந்துட்டுருக்கோம். அதாவது பார்வையிலே பார்த்தீங்கன்னாக்கா சினிமா அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது ஒரு கைண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டு. அது ரெண்டு வகையில் என்னன்னாக்கா ஒன்று வந்து ஆர்ட் ஃபிலிம்ஸு, இன்னொன்று வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸு. ஆர்ட் ஃபிலிம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து விருதுகளுக்கு மட்டுமே குறிக்கோளாக வைத்து உருவாக்கப்படுற படங்கள். இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதில் படம் வந்து ஜனரஞ்சகமாகவும் இருக்கணும், குடும்பத்தோடு எல்லாரும் பார்த்து மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய அளவுக்காகவும் இருக்கணும். பேரலாக அந்த வந்து வணிக ரீதியாகவும் படங்கள் வெற்றி பெறணும். இதுதான் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸு. இது இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இருந்துட்டாங்க. அதே போல் வந்து சீரியல்ன்றது ஒன்று, டிவி சீரியல்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா அது குறிப்பாக பெண்களுக்காக மட்டுமே மூலதனமாக வச்சு அவங்களுக்கு மனசில் வச்சுட்டு உருவாக்க போகிற ஸ்கிரிப்ட்ஸ் தான், அதை பேஸ் பண்ணி கொண்டு போகிற கேரக்டர்ஸ் தான். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிவி எந்த அளவுக்கு இதை இந்த பெண்களை ஈர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன்லேயே நம்ம டைனிங் ஹாலுக்கும் டிவிக்கு எதிரிலேயே கொண்டு வர அளவுக்கு அது ஈர்க்கப்பட்டது. அது பல வருடங்களாக வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை பின்னணியாக்க செய்யப்பட்டு கொண்டு போகிறது தான் இந்த டிவி சீரியல்கள். இது ஒரு பக்கம் ஆஃப் ஆடியன்ஸு. இதை தாண்டி இன்றைக்கி வந்து பல டெக்னாலஜிகளோட வளர்ச்சிகள் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும் போது இந்த லேடிஸ் ஆடியன்ஸுன்றதை வந்து சினிமா பார்க்க வர்றது வந்து குறைஞ்சி போச்சு. அதே போல் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வர படங்களும் அந்த படங்களோட தரங்களும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபேமிலிங்களுமே எல்லா படங்களும் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து கொண்டாடி மகிழ அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் அந்த பொருளாதார வசதிகளும் கிடையாதுன்னு சொல்லணும். அதனால் அவங்களும் வந்து குறிப்பிட்ட நடிகர்கள் நடிகைகளுடைய படங்களும் குறிப்பிட்ட தயாரிப்பு படங்களை பெரிய பிரம்மாண்டமான படங்களும் மட்டுமே திரைக்கு வந்து பார்க்கறது, இல்லை படங்கள் ரிலீஸ் ஆகி ஓடி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு அந்த சிறு படங்களாக இருந்தால் கூட அதை வந்து பார்த்து மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி காலகட்டங்களாக போயிட்டுருக்கு. ஆனால் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம போகிறோம் தியேட்டரில், நண்பர்களோடு போவோம், தோழிகளோடு போவோம், காதலியோடு போவோம் அப்படின்னு போய் இன்றைக்கி காலகட்டங்களில் தியேட்டரை வந்து கொண்டாடிட்டுருக்கிற டைப் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீனேஜர்ஸ் மட்டும்தான், யங்ஸ்டர்ஸ். அது மேபி மேல்ஸாக இருக்கலாம், ஃபீமேல்ஸாக இருக்கலாம், கப்புள்ஸாக இருக்கலாம், காதல் ஜோடிகளாக இருக்கலாம். இப்படி
பல விதமாக இருக்கிற இந்த டீனேஜர்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி வந்து தியேட்டரில் வந்து படங்களை பார்த்து கொண்டாடுறாங்க. தான் விரும்புகிற, தான் நேசிக்கிற, பூஜிக்கிற உச்ச நட்சத்திர படங்களாக தான் அது வந்து நண்பர்களோடு வந்து முதல்ல கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோடு வந்து பார்த்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் காதலியோடு வந்து ஒரு பக்கம் பார்த்து கொண்டாடுறாங்க. இப்படி தொடர்ந்து ரிப்பீட் ஆடியன்ஸ்ன்றது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு உருவாக்கப்படுற படங்கள் பெரிய அளவுக்கு வெற்றிப்படுது, கொண்டாடப்படுது. ஸோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான கண்டென்ட் தான் போய்கிட்டுருக்கு. அதை தாண்டி பிஎஸ் பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது அபவ் 50 அபவ் 60 இருக்கிற ஆடியன்ஸு, ஏன்னா அவங்களெலாம் வந்து இந்த மாதிரி நாவல்களெல்லாம் படித்து கொண்டாடி அவங்க மனசில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிஞ்சிருக்கிற விஷயங்களை வந்து இன்றைக்கி திரைப்படமாக வரும்போது அதை வந்து இதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க வர கூட்டங்கள் தான். அப்படி வந்து கொண்டாடப்பட்ட அந்த பொன்னியின் செல்வனத்தின் வெற்றி தான் பாகம் 2 வந்து விரைவில் அடுத்தடுத்த உடனே கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னு சொல்லணும். இது பொன்னியின் செல்வனுக்கான லீடு தான். எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஒரு தொகுப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இந்த படம் வந்து உருவாக்கப்பட்ட விதங்களுக்கு முதல்ல நான் சொல்லியாகணும். என்னன்னா இது வந்து மணிரத்னம் படம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணிரத்னம் படம் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து இயக்குநர்கள், பல விதமான இயக்குநர்கள், பல புரட்சிகரமான இயக்குநர்கள், பல பட்ஜெட்டுகளில் தான பல வெற்றிகளை கொடுத்த இயக்குநர்கள் திரையுலகத்தில் இருந்துட்டு இருந்தால் கூட இன்றைக்கி எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர் இன்றைக்கும் வந்து மணிரத்னம் தான். இன்றைக்கி இருக்கிற டைரக்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் லிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இயக்குநரையுமே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மணிரத்னம் மட்டும்தான். மணிரத்னம் தான் இன்னும் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு டக் ஆஃப் கொடுக்குற அளவுக்கு தன்னை இன்னும் என்ன சொல்கிறது பட்டை தீக்கிட்டே இருக்காரு. இன்னும் தன்னை வந்து அந்த ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, டாப் லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லணும். அண்மையில் அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள், இன்றைக்கி வர இயக்குநர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி ரெண்டு வெற்றி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்கள வந்து வெற்றி அதை தக்க வச்சுக்கிட்டுறாங்களா அப்படின்னாக்கா அது இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. அந்த எந்த அளவுக்கு வேகமாக வந்து அந்த வெற்றி அடைகிறாங்களோ அதே அளவுக்கு வந்து பின்னாடி அவங்க கொடுக்குற அந்த தோல்வி படங்களும் அவங்கள வந்து பின்னோக்கி கொண்டு போயிடுதுன்னு சொல்லணும். ஆனால் மணிரத்னம் தொடர்ந்து தான் கொடுக்குற ஒவ்வொரு படமும் ஒரு மைல்கல்லாக தான் அமைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லணும். வெற்றி தோல்வின்றதை தாண்டி இது வந்து ஒரு மணிரத்னம் படம், நான் படம் கொடுத்தாயா அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் அதோடைய படங்களை அமைச்சிக்கிட்டு வர்றாரு, கொடுத்துக்கிட்டு வர்றாருன்னு சொல்லணும். அந்த வகையில் ஹெட்ஸ் ஆஃப். அதே போல் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலும் பேட்டர்ன் எவரும் மாற்றவே இல்லை. அன்னைக்கு இருக்கும்போது அது ஆரம்ப கட்டத்தில் அவர் எப்படி வந்து தன்னோட படங்களை வந்து இயக்கிட்டு வந்தார் அதே பேட்டர்ன் தான். அதை நான் சொல்ல வந்து பிஹைண்ட் த கேமரா நான் சொல்கிறது மேக்கிங் ஆஃப் த மூவி, ஒரு படத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்றத ரொம்ப அழகாக திட்டமிட்டபடி திட்டமிட்ட கலைஞர்களை வச்சு பிரம்மாண்டமாக கரெக்டாக அழகாக பண்ணி அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே எடுத்து முடிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.